five, six, seven, there's a clock. என்ன பண்றா? ஒண்ணு, இவ உண்மையிலேயே த ரூபிக்ஸ் டால், இல்லாட்டி பெரிய அளவு ஃப்ராட். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு ரூபிக்ஸ் கியூபை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் ஓவரால. என்ன வித்தியெல்லாம் ஷோ பண்ணுறான் இவன்? உண்மையிலேயே இவ்வளவு பெரிய டானாக இருந்தான், ஏன் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்கிறான்? ஏன் இவன்கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை? எப்படியோ நமக்கு இந்த ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணி தந்துட்டா போதும். அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். யார் இந்த ராஜா? மிஷன் இம்பாசிபிள். இந்த சாகச குழுவால சால்வ் பண்ண முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் எத்தனை தடைக்கற்கள் எல்லாத்தையும் படிக்கல்ல மாத்தி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இனிமே வரப்போவதையும் சும்மா சுச்சுப்பி மாதிரி ஹேண்டில் பண்ணிடுவோம். டைகர், நீங்கள் டைகராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் யார் தெரியுமா? உங்களை வேட்டையாட போகிற ஹண்டர். டைகர் பெருசா, ஹண்டர் பெருசா. டைகரை வேட்டையாடி வழியில் சிக்க வைக்கிற அந்த நாள் நெருங்கிக்கிட்டே வருதுன்னு எனக்கு தோணுது. நல்ல வேலை ரூபிக்ஸ் இந்த கியூபை சால்வ் பண்ணி கொடுத்தான். ராஜா ராஜா, நீ ராஜானா, நான் உன்னை விட அறிவாளியான மந்திரி. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. இதுலேருந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான், யார் இந்த ராஜா? தமிழ் பேரில் ராஜா இஸ் சச் அ காமன் நேம். இளைய ராஜா, பாரதி ராஜா, தேவராஜா. திரும்புற பக்கம் எல்லாம் யாருக்காவது ராஜான்னு பேர் இருக்கும். பட் ராஜான்னு யாரையும் எனக்கு தெரியாது. எங்க அம்மா நல்ல மூட்ல இருந்தா என்ன கண்ணே ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நிக்னேமா இருக்குமோ? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டைகருக்கு எதையுமே நேராக சொல்ல தெரியாதா? சுத்தி வளைச்சு மலேசியாவுக்கு போயிட்டு தான் சிங்கப்பூருக்கு வருவாரா? நான் ஏதோ எங்க அம்மா கிட்ட சாகச குழுவில் ரீசர்ச் வேலை செய்யறேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் ஒரு வழியை நம்பிட்டாங்க. எப்படியோ எந்த வம்பளையும் மாட்டிக்க மாட்டேன்னு ஒரு டிஸ்க்ளைமர் வேற சொல்ல சொன்னாங்க. அந்த கோடவுன்ல போய் மாட்டினதுல அம்மா பயந்து போயிட்டாங்க. எப்படியும் கொஞ்ச நாளைக்கு என்னை எங்கேயோ ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எல்லாம் பயந்தா எப்படி? ஒரு சாகச ஹீரோவோட அம்மானா என்ன மாதிரி தைரியமா இருக்க வேணா? ராஜா ராஜா ராஜா, ஆமா ராஜாதான். ஏன் அதையே மூணு வாட்டி சொல்றீங்க? நமக்கு தெரிஞ்ச ராஜா யாரு? அத முதல்ல லிஸ்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு ராஜாவும் தெரியாது. எனக்கு ஒரு ராணிய தெரியும்.
ஆண்டி அள்ளி ராணி உனக்கு யாராவது தெரியுமா என் சித்தப்பா பேரு சுந்தரராஜன் ஆனா அவர் இப்ப சிங்கப்பூர்ல இல்லையே சோ அவர் டைகரா இருக்க வாய்ப்பே இல்ல இதுவரைக்கும் நம்ம சஸ்பெக்ட் பண்ண யாராவது பேரு ராஜான் வரதா வீரனோட அப்பா வீர பாண்டியன் சன் ஆஃப் மருதவீரன் சாலி அங்கிளோட முழு பேரு சாலி அவரோட முழு பேரு அதுதானா ஆமா ஒருவேளை ஒரு காயலாம ஒரு கலா இருக்குமோ What out of the box thinking? Raja Rajeshwari madri. Bama aunty. Avanga peru Satya Bama, daughter of Balakrishnan. Unakku eppadi ellarana full peram theriyudhu? Photographic memory. Avanga veettukku poi clean panna help pannumbodhu avanga bill ellathoo kaatnaanga. Appa paathen. Maybe oru nickname irukkumo? நம்ம بلاக்ல மூணாவது மாடியில ஒரு அங்கிள் இருக்காரு. அவரோட பேர் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரே அவர் மன்மதராஜான்னு கூப்பிடுவாரு. மன்மதராஜாவா? ஓ ஸ்கூல்ல ஒரு பையன் உன புலி பண்ணானே சொன்னேன்ல. அவனோட பேரு? ஹரிஷ் குமார். இந்த லிஸ்ட்லயும் யார் பேரும் ராஜாவா இல்லையே? டேஷன் கலம்பலாமா? அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? பின்ன மணியாச்சுவா பாய் கண்ணுங்களா பாய் இது நீ முதவே என்கிட்ட கொடுத்திருந்தா எனக்கு ஐடியா எப்பவோ வந்திருக்கும் நம்ம தூரத்து சொந்தக்காரங்கள இப்பவே போய் பார்க்கணும் உன் டிஸ்டன்ட் கசன்ஸ் கசன்ஸா ஆமா நீ அவங்கள பார்த்தே ஆகணும் ஏய் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க ட்வின்ஸ்னா ஒரே மாதிரி தானே இருப்பாங்க ஐயய்யய்யே இவங்களை பார்த்தா வித்தியாசமே தெரியாதுடா உங்க பாபாவும் நானும் அவங்க மேல பெட் கட்டி எவ்வளவு தூத்து இருக்கு தெரியுமா ஆ ராஜசேகர் ராஜசுந்தரம் ராஜசேகர் ராஜசுந்தர் ராஜா ராஜா டேய் 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 என்னது சீக்கிரம் வா போகணும் வா இந்த கல்வெட்டுகள்ல நம்ம தமிழவங்களை பத்தி எவ்வளவு பழைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பத்தியா ஆமாண்ணே சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வந்து 9 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குதான் இல்ல தாய்லாந்துல 3 பர்மால 1 ஆமா இந்தோனேஷியால 4 சைனால 1 ஆக மொத்தம் 9 ஆமாண்ணே கரெக்டா சொல்லியிருக்கீங்க அசந்து போயிட்டேனே எவ்வளவு நல்ல ரிசர்ச் டீடைல்ஸ்லாம் இந்த புக்ல இருக்கு தெரியுமா நிறைய இருக்கு நிறைய இருக்கு இந்த ராஜா ராஜா ட்வின்ஸ் யாரு புது வரவா இருக்க தோ வந்துருவாங்க தோ வந்துருவாங்க அங்கிள் சொன்னாரு இப்ப வருவாங்க இந்த தாத்தா எவ்வளவு நேரம் தான் இந்த கல்வெட்டு வரலாறு பத்தியே பேசுவாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பேச வேற எதுவும் டாபிக் இல்லையா இந்த அங்கிள் உண்மையிலேயே கேக்குறாரா இல்ல
என்ன மாதிரி மைண்ட்ல வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருப்பாரா? அங்கிள், நான் வீட்டை சுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா தம்பி, போங்க. நாங்க தான் ராஜா ராஜா பிரதர்ஸ். நாங்க ரெண்டு பேர் இல்ல, ஒண்ணுதான். இடது பக்கம் உட்கார்ந்துருக்கல அவன் தான் சுந்தர். நல்லா சீக்கிரமா பேசுவான். இல்லைன்னு அந்த வலது பக்கம் உட்காந்துருக்கா சுந்தர். அவன் சுந்தர் இல்ல, இடது பக்கம் தான் சுந்தர். இல்லைன்னு அந்த வெள்ளை சட்டை கருப்பு கூடு அவன் தான் சுந்தர். அந்த கருப்பு சட்டையில வெள்ளை கூடு இல்ல, வெள்ளை சட்டையில கருப்பு கூடு எதுவோ அவன் இல்ல. அந்த இடது பக்கம் உட்காந்துருக்கா மச்சா அவன் தான் சுந்தர். இதுல யாரு சுந்தர்? கரெக்டா புடிச்சனா அவன் தான், அவன் தான் சுந்தர். இல்ல, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் அந்த வெள்ளை சட்டை கருப்பு கூடுதான் சுந்தர் சுந்தர். சே, அப்பவே உங்கள்கிட்ட நான் பெட் கட்டிருக்கேன். காசு போச்சே. பெட்டா பெட்ட விடு, இவனால நான் நிறைய இழந்துட்டேன். எப்படி இப்படி இருக்கிறானோ. பிஞ்சா இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். பிடிச்ச சாப்பாடு? சாம்பார். பிடிச்ச பாடம்? ஹிஸ்ட்ரி. ஏன் ஹிஸ்ட்ரி? நடந்து முடிஞ்சதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நடக்க போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிக்காதது? சேகர்னு நினைச்சு என் கிட்ட பேசுறது. சரி கிளம்பு, பக்கத்துல இருக்கிற சோறும் எங்களை போய் பார்ப்போம். ஓகேண்ணே. நானும் அதை பத்தியான வரலாறுலாம் ரெக்கார்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். அங்கிள், உங்களுக்கு ஆன்லைன் சேனல் எல்லாம் இருக்கா? எனக்கு 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உலக அளவில். சரி, நீங்களா வரீங்களா? நான் வரேன் தாத்தா. இல்ல, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, என்னால வர முடியாது. அது என்ன புக்கு? It's about Tamils in Southeast Asia. இந்த புக்கை நான் போரோ பண்ணலாமா? தாராளமா. இந்த வயசுல தமிழ் வரலாறு பத்தி என்ன ஆர்வம்? குட். சரி, நான் கிளம்புறேன். பை. இப்பதானே வந்தேன். இல்ல, படிக்கணும்.
இந்த புக்கை நீ படிக்க போறியா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்க போறியா? பார்த்தது போதும்டா, சீக்கிரமா வா. இன்னும் நெருங்குவ. வரலாறு நமக்காக எழுதப்பட்டது, மறந்துடாத. முன்னொரு காலத்துல சிங்கப்பூருக்கு ஒரு தமிழ் பேர் இருந்துச்சு. அது என்ன, எப்ப இருந்து அப்படி அழைக்கப்பட்டுச்சு, அத கண்டுபிடி. எந்த கண்டுபிடி? ஹலோ அருள், டைகர் வீட்டுக்குள்ள வந்து என் பேக்கில் ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. அங்கிள் திலீபன் இல்லாட்டி அந்த ட்வின்ஸ், இவங்களை ஒருத்தர் தான் நம்ம தேடுற ஆளு. சஸ்பெக்ட் நம்பர் ஒன் உன்னோட அங்கிள் திலீபன், சஸ்பெக்ட் நம்பர் டூ உன்னோட ரெண்டு கசன்ஸ். கண்டிப்பா. ஜிடிஜி சிங்கப்பூரோட பழைய தமிழ் பெயர் என்ன? இப்ப அழைக்கப்பட்டுச்சு, இதை கண்டுபிடிச்சு சொல்லு. பாய். நான் சிங்கப்பூரோட நேம்ஸ் தேடுறேன். நான் இயர தேடுறேன். நான் சாப்பிடுறேன். ஐ மீன் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்கப்புறம் உதவி செய்யறேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் தங்க சிலிப்பாச்சு. ஓகே ஓகே. வேணாண்டா அருள், ரூபினியும் ஹரிணியும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சம்பந்தம்? சிங்கப்பூரா இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் தேடியாச்சு, ஒன்னும் இல்ல. அப்ப மத்த புக்ஸ் தான் தேடணும். ஏய் அங்க பாரு,
பாட்டு படிச்சா சிங்கப்பூரோட பழைய பேரு தெரிஞ்சிடும். அவர் பார்க்க ரொம்ப சந்தேகமா இருக்காரு. நம்பர் டூ, அவர் பேரு ராஜா. நம்பர் த்ரீ, நமக்கு தேவையான ஹிஸ்டரி புக் அவர்கிட்ட இருக்கு. ஃபாலோ ஹிம்.